இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாடுகளில் அமில நோய் குறித்து சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சிகிச்சையியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி எஸ் அருணாமன் அவர்கள் தரும் தகவல்கள். நம்ம இன்னைக்கு கால்நடைகளில் சாதாரணமாக வரக்கூடிய வயிற்று அமில நோய், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரூமினல் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆடு மாடுகளில் இப்போ சமீப காலமாக அதிகமாக காணப்படுது. அந்த நோயோட தாக்கத்தை பற்றியும் அதனால் என்னென்ன கெடுதல்கள் நேரும் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்தோம்னாக்கா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த உணவு பழக்கத்தில் ஒரு ஷேரிங் தான். அதாவது அரிசி எனக்கு, மேலே இருக்கிற உமியும் வைக்கோலும் உனக்கு அப்படின்ற பிரித்து தான் அந்த உழவு வாழ்க்கை அதிலிருந்து ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி வருது. ஆனால் இப்போது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சில நேரங்களில் இந்த மாடுகள் வெகு சீக்கிரமாகவும் இலகுவாகவும் செரிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவு பொருட்கள், இது அதிகமாக சாப்பிட்டுடுச்சு அப்படின்னாக்கா அதனால் அதை வந்து சரியான முறையில் ஜீரணம் பண்ண முடியாது. அவைகளுக்கு வேண்டியது அந்த நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் தான். ஸோ நம்ம வயிற்று அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாலே மாடுகளுக்கு வந்து நான்கு வயிறுகள் இருக்குது, மனுஷனுக்கு ஒன்று தான். வேற மாடு அப்படின்னு பார்த்தோம்னா நாலு இருக்குது, அதுக்கு ஒன்றுக்கும் தனித்தனி வேலைகள் இருக்குது. அதில் பெருவயிறு அல்லது அசையூன் வயிறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அசையூன் வயிறு அப்படின்றது கிட்டத்தட்ட 150 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. ஸோ அதில் மெயினாக இந்த மாதிரி நார் சத்து செரிக்கக்கூடிய புரோட்டோசோவா, அதாவது நுண் உயிர்கள், இந்த மாதிரி இதுதான் இருக்குது. அங்கேருந்து செரித்து தான் அதுக்கு வேண்டிய சத்து எல்லாமே அங்கேருந்து போகணும். ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி மாவு பொருட்கள், அதிகமாக ஈஸியாக செரிக்கக்கூடிய மாவு பொருட்களை சாப்பிடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற அந்த கிருமிகளும் மாறுபட்டு அதை அதீதமாக செரிச்சிட்டு வயிறு ஊதி போயிடும். ஸோ வயிறு ஊதி போயிட்டு அதுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுறதோ அல்லது வந்து அதுக்குள்ளே புறையேறதோ அல்லது அந்த அமிலத்தன்மை ரத்தத்தில் கலந்துடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு சில ஆடு மாடுகளில் வந்து இறப்பு கூட நேரிடுது. ஸோ இது எதை எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னாக்கா சாதாரணமாக வெளியில் திரிகிற மாடுகள். ஸோ வெளியில் திரிகிற மாடுகள் நம்ம இந்த காய்கறி அங்காடி அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து அந்த மாவு பொருட்களை அதிக அளவில் உண்ணுறது. அல்லது ஒரு சில திருமண விழாக்கள், ஸோ இந்த மாதிரி திருமண விழாக்கள் அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த உணவு மீதம் இருக்குது இல்லைங்களா, வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபுட் வேஸ்டேஜை போடும்போது இங்கே மெயினாக அந்த மாதிரி நகரத்தில் இருக்கிற மாடுகள் அந்த மாதிரி வேறு எதுவும் தீனி கிடைக்காமல் என்ன பண்ணும், அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அல்லது ஒரு சிலரோட பழக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம சென்னை பக்கமே ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு சிலர் லட்டுவே கொடுப்பாங்க. நம்ம இங்கேயே மருத்துவமனையில் கூட பார்த்துருக்குறோம், ஒரு சிலர் லட்டு கொண்டு வரும்போது அதை நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து கூட அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி லட்டு, இனிப்பு பொருட்கள், இலகுவாக ஜீரணமாகக்கூடிய மாவு பொருட்கள், இதை சாப்பிடும்போது அது வேகமாக அந்த செரிமான நடந்து வயிறு ஊதி போய் மேல் பக்கம் காற்று வந்து கீழ்ப்பக்கம் எல்லாம் நீர் கோத்து போயிட்டு அதுக்கு வந்து உடல் உபாதைகள், பல உபாதைகள் நேருது. ஸோ இதில் நம்ம அந்த முக்கியமான அறிகுறிகள் முக்கியமாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஆரம்ப கட்டத்தில் உள்பக்கமாக வயிறு வீங்கி போகிறதுனால கண் உள்தள்ளி இருக்கும். அதாவது கண் நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னாக்கா நீர், உடம்பில் நீர் சத்து குறையும் போது கண் கொஞ்சம் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சடனாக திடீர்னு கண் உள்ளே வாங்கியிருக்கும். அதுக்கப்புறம் யூரின் போகிறது, சிறுநீர் போகிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதில் சாணம் கூட போடாது, சாணம் போடுறது அளவு கம்மியாகவோ அல்லது சாணமே இல்லாமலோ கூட இருக்கும். அப்புறம் ஒரு சில விவசாயிகள் மாடு வச்சுருக்கிறவங்க வந்து சரியாக பார்த்து சொல்லுவாங்க நடையில் தள்ளாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அதோட முதல் அறிகுறிகள். நம்ம இந்த நேரத்துலேயே மருத்துவரை அணுகணும் அப்படின்னாக்கா அதுக்கு சரியான சிகிச்சையை செஞ்சு நம்ம அதிலிருந்து அவர்களை சரி பண்ணி அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லை, நம்ம இந்த நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளுக்கு போயிட்டே இருக்கும், மோசமான நிலைகளுக்கு போயிட்டே இருக்கும். மாடுகள் கூட ஒரு சில விஷயத்தில் தாங்கும், கொஞ்சம் நேரம் தாங்கும். ஆனால் ஆடுகள்லாம் வந்து நம்ம இங்கேயே பார்க்குறோம், வாரத்தில் 2-3 ஆடுகள் வந்து சமயத்தில் இறந்தே போயிடும், இறந்தே கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தீவிரத்தன்மை அதிகமாக வந்து நம்ம ஆடுகளில் பார்க்குறோம் இந்த நோயினால். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நிலைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம இந்த நேரத்தில் வைத்தியம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா என்னாகும்னாக்கா அதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா, அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து போயிட்டு அதோடய விஷத்தன்மை இதெல்லாம் ரத்தத்தில் கலந்து மற்ற இதை பாதிக்கிறது, மற்ற உறுப்புகளை பாதிக்கிறது, காலில், அதாவது வந்து கால் வந்து வலி ஏற்படுதல், கால் ரொம்ப மென்மையாதல், ஸோ அதனால் வந்து கால் ஒரு மாதிரி நொண்டி நடத்தல்,
அந்த மாதிரி நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கும். இதையே பல நாள் நம்ம வந்து சரியாக கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்துருக்கலாம், ராஜா ஷூ போட்ட கால் மாதிரி இருக்கும், அந்த குழம்புகள்லாம் ரொம்ப நீள நீளமாக இருக்கும். அந்த நீள நீளமாக இருக்கிற குழம்புகளை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட உணவு பழக்கம் சரியில்லை, அவைகளுக்கு அதிகமான மாவு பொருளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் ஒரு சில இது நம்ம இந்த ஆடுகளை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நாய்களை செல்லப்பிராணிகளாக வளர்க்குற மாதிரி இப்போ ஆடுகளையுமே செல்லப்பிராணிகளாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடுகளை செல்லப்பிராணிகளாக வளர்க்கும் போதும் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு தெரியல. கூடவே வச்சுருக்கிறதுனால அதுக்கு கொடுக்குற பிஸ்கட்டு, பழம், பன்னு, பிரெட்டு, பிரியாணி இதையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவைகள்லேயும் இந்த மாதிரி நோய் தாக்குதல் நம்ம வர்றதை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி மாவு பொருட்கள் கொடுக்கறத நம்ம தவிர்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கால் குழம்பு வந்து நீளமாதல், அது தவிர இதே மாதிரி இதோட விஷத்தன்மை நிறைய இருந்தது அப்படின்னாக்கா அது ரத்தத்தில் கலந்து கல்லீரல், கல்லீரலில் கூட சீழ்கட்டி மாதிரி உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் போச்சுனாக்கா அதுக்கு நாள்பட்ட நோய்களில் வந்து மிக தீவிரமான ஒரு நம்ம அறிகுறிகளையோ அல்லது உடல்நிலை வந்து மோசமாக இருக்கக்கூடிய நிலைகளையோ உண்டு பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமிலம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த வயிற்றில் இருக்கிற அமிலம் வந்து ரத்தத்தில் கலந்து ரத்தத்தையும் வந்து அமிலத்தன்மைக்கு கொண்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தில் பாதிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈவன் அந்த பாதிக்கப்பட்ட மாடுகளோ ஆடுகளோ படுக்கை நிலைக்கு கூட தள்ளப்படலாம். அப்புறம் இதோட ஒரு காம்ப்ளிகேஷனாக கூட வந்து சிக்கலாக வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, அதோட சுண்ணாம்பு சத்து கூட படுக்க, அதாவது சுண்ணாம்பு சத்து கூட குறைஞ்சி போய் எழ முடியாத நிலை. ஸோ அந்த மாதிரியும் நடக்கலாம். இந்த மாதிரி பல எஃபெக்ட்ஸ், அதாவது இல் எஃபெக்ட்ஸ், தீமைகளை கொடுக்கக்கூடியது இந்த நம்ம சாதாரணமாக கவனிக்காமல் விடக்கூடிய இந்த அதீதமாக ஈஸியாக செரிமானமாகக்கூடிய மாவு சத்துக்கள். ஸோ அதனால் நம்ம நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மாடுகளுக்கு ஆடுகளுக்கு வேண்டியது நார் சத்து. ஸோ அந்த நார் சத்தை அளவாக கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம இது வந்து இன்னொரு கண்டிஷன், ஒரு ஒரு நிலையில் எந்த இதில் நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த நேரத்தில் கன்று போட்ட மாடுகள், ஸோ கன்று போட்ட மாடுகளுக்கு பால் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த அடர்த்தீவனம் அல்லது இந்த கூழு காய்ச்சி ஊற்றுறது, இதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இப்போ சாதாரணமாக ஆடி மாதம் ஆச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், எல்லா கோயில்கள்லேயும் கூழ் ஊற்றுவோம். ஆனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த கூழ் வந்து நமக்கானது தான். அந்த கூழையும் கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மாடுகளுக்கு ஊற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூழ் அதிகமாக குடிக்கும் போதும் இதே மாதிரி வயிற்றில் அமிலத்தன்மை கூடி போயிட்டு இதே நோய் தாக்கம் ஏற்படும். அதே போல் தான் மாட்டு பொங்கலுக்கும், மாட்டு பொங்கல் நம்ம அந்த காலத்துலேருந்து கொண்டு வந்தது ஒன்று சூரியனுக்கு நம்ம வணங்கிறதுக்காக, அடுத்தது நமக்கு உழவுக்கு உதவி செய்கிற ஆடு மாடுகளுக்கு வணங்கிறதுக்காக. ஸோ அப்பயும் என்ன பண்ணுறோம்னாக்கா, அந்த பொங்கலை படித்து அந்த பொங்கலை நிறைய கொடுத்துட்றோம். அந்த மாதிரி நிறைய கொடுக்கும்போதும் அதே மாதிரி அந்த பொங்கல் செரிக்காமல் போயிட்டு அந்த இனிப்பு, அந்த அதில் நம்ம விற்கிற அந்த அன்னம் சோறு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து இதே மாதிரி தீமைகளை உண்டு பண்ணும். அதை நம்ம நிறைய இங்கே பார்க்குறோம். நம்ம இவ்வளவு காலம் நமக்கு நிறைய அதுக்கான ஒரு அவேர்னஸை கொடுத்துமே கூட இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மாட்டு பொங்கல் அதுக்குன்னாக்கா அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு வந்து அதுக்கு முறிப்புக்கான என்னென்ன மருந்து வேணுமோ அந்த மருந்தெல்லாம் நம்ம இங்கே வருஷா வருஷம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உட்காடுறோம். ஸோ இந்த வருஷம் வரைக்குமே நமக்கு வந்து திடீர்னு அந்த மாதிரி ஏறது, ஆடி மாதத்துலேயும் இந்த மாட்டு பொங்கல் அப்பையும் நம்ம அதோட அந்த நோய் தாக்கத்தோட எண்ணிக்கை அதிகமாகிறத இன்னுமே பார்க்க முடியுது. ஸோ அதனால் இது பற்றிய வந்து ஒரு அந்த அவேர்னஸ்ஸு மக்களுக்கு இருக்கணும், அந்த ஆடு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்கணும். வழிபோக்கர்களும் மற்றவங்களும் கூட சப்பாத்திலாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க, லட்டெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் மனுஷங்களுக்கானது. ஸோ இதில் நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னாக்கானுங்க, மாட்டுக்கு என்ன உணவோ அதை மாட்டுக்கு கொடுக்கணும், மனுஷனுக்கு என்ன உணவோ அதை மனுஷன் எடுத்துக்கணும். மாட்டுக்கு தயவுசெய்து சமயத்தில் இந்த வழிபோக்கர்கள் கூட அல்லது வந்து நல விரும்பிகள் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சப்பாத்தி, லட்டு, பிரெட்டு, பன்னு, பிஸ்கட்டு இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து கொடுக்காதீங்க. இது நீங்கள் அதுக்கு நல்லது பண்ணுறது இல்லை, தீயது தான் பண்ணுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அதோட வயிறு கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதோட கல்லீரல், அதோட உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அவைகள் தள்ளப்படலாம். அதனால் இனிமேல் யாரும் அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டு இருந்தீங்கனாக்கா அந்த மாதிரி எதுவும் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி வளர்க்குறவங்களும் அதை காய்கறி வேஸ்டேஜ், அந்த ஃபுட் மார்க்கெட் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்கம்லாம் மேய விடாதீங்க. அதே மாதிரி இந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கம் அந்த ஃபுட் வேஸ்டேஜ் சாப்பிட்றது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அனுமதிக்காமல் இருந்தீங்கனாலே மாட்டை நல்ல முறையில் வளர்க்கலாம். அந்த மாதிரி நல்ல முறையில் அவைகளுக்கு உண்டான உணவுகளை சாப்பிட்டு வளர்ற மாடுகளோட உடல் ஆரோக்கியம் தான் நல்லாயிருக்கும், அவங்களோட கன்று ஈனும் தன்மை தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி மாடுகளோட பசுவில் தான் தரமும் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் சிஎஸ் அருணாமன் அவர்களை 0709 04 02 90
4848 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.